அடுத்தடுத்து வெடிக்கும் எரிவாயு சிலிண்டர்கள் அரசாங்கம் எடுத்துள்ள புதிய தீர்மானம் புத்தாண்டுக்குள் ஏற்பட போகும் ஆபத்து இலங்கையர்களுக்கு கடும் எச்சரிக்கை அரசாங்கத்திடம் சஜித் கோரிக்கை ஒமிக்ரோனை எதிர்கொள்ள நாம் தயார் மார்த்தட்டும் ஸ்ரீலங்கா அடுத்து அரசு தலைவராக மைத்ரியின் வாரிசு தேசிய அரசியல் நீரோட்டத்தில் ஏற்பட உள்ள மாற்றம் அமைச்சு பகிர்வில் சீக்கல் அதுவே பிரச்சனைகளுக்கு காரணம் என்கின்றார் அத்துரலிய ரத்ன முன்னாள் அரசியல் கைதி ஒருவரை டிஐடிஜிக்கு வருமாறு அழைப்பு யாழ்ப்பாணத்தில் கடற்படைக்கான காணி சுவீகரிப்பு மக்கள் பெருமளவில் திரண்டு எதிர்ப்பு ஒமிக்ரான் உலகின் பல பகுதிகளுக்கு ஏற்கனவே பரவிவிட்டது பீதியை கிளப்பும் தென் ஆப்பிரிக்கா பதினைந்து வருடத்துக்கு மேலாக அனுபவம் உள்ள விபிஆர் இ போஸ்ட் நிறுவனத்தினரை விபிஆர் இ போஸ்டில் மூல உங்கள் வியாபாரத்தினை இலகுவாகவும் ஒரே இடத்திலும் முகாமை செய்திடுங்கள் ஐபிசி நேயர்களுக்கு விசேடமாக சலுகைகளை வழங்குகின்றனர் எரிவாயு சிலிண்டர்கள் வெடிக்கும் சம்பவங்களை நிவர்த்தி செய்வதற்கான பரிந்துரை அடங்கிய அறிக்கையை மருத்துவ பல்கலைக்கழகத்திடம் இருந்து கோருவதற்கு இலங்கை அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர் லசந்த் அலகியவண்ண இதனை தெரிவித்துள்ளார் இலங்கை தரநிர்ணய நிறுவனம் மற்றும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்திற்கு அனுப்பப்பட்ட மாதிரிகளை கருத்தில் கொண்டு குறித்த அறிக்கை பெறப்பட உள்ளது எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்ததற்கான காரணத்தை ஆராய்வதற்காக நேற்று அதிகாரிகள் முழுவதிலும் இருந்து இருபது தனிப்பட்ட மாதிரிகளை பெற்றனர் அத்துடன் கல்முனை கேகாலை மற்றும் ஆராய்ச்சிக்கட்டு ஆகிய இடங்களிலும் ஒரே நாளில் மூன்று வெடிப்புச் சம்பவங்கள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மக்கள் உரிய சுகாதார அறிவுறுத்தல்களை பின்பற்றாவிடின் புத்தாண்டுக்குள் கொரோனா தொற்றாளர்கள் மற்றும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்கும் எனவே மக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர் சங்கத்தின் தலைவர் ருபில் ரோகன தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டில் கடந்த இரண்டு தினங்களாக தினமும் எழுநூறு கோவிட் தொற்றாளர்கள் பதிவானதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வாவும் தெரிவித்துள்ளார் திருகோணமலையில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தற்போது நாளொன்றிற்கு பதினைந்து தொடக்கம் முப்பது வரையிலான மரணங்கள் பதிவாகுவதாகவும் இதற்குள் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அதிகமாக காணப்படுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார் ஒமேக்ரான் என்ற வேரியம் கொண்ட கொரோனா வைரஸின் திரிவு நாட்டிற்குள் பரவ முடியும் என்பதால் நாட்டிற்குள் வரும் அனைவரும் பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா இன்று நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பித்தபோது விசேட உரை ஒன்றை நிகழ்த்தி எதிர்க்கட்சித் தலைவர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களையும் இந்த வைரஸ் தாக்கும் என்பதால் வெளிநாடுகளிலிருந்து வரும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு கோவிட் பரிசோதனைகள் நடத்தப்பட வேண்டும் என மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இப்படியான நேரத்தில் மரபணு பரிசோதனை மற்றும் கண்காணிப்புகளுக்கு முக்கியத்துவம் வழங்குவது சிறந்தது என மருத்துவத் மருத்துவத்துறையை மேற்கோள் காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார் என்று என்ற கொண்டு கொரோனா வைரஸ் தெரிவு நாட்டிற்குள் பரவுவதை தடுக்க அரசாங்கம் என்ற வகையில் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கப்பட்டுள்ளதாக விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் ஆறு நாடுகள் தொடர்பாக கடுமையாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அரசாங்கம் மூன்று நாட்களுக்கு முன்னரே இது தொடர்பான தீர்மானத்தை எடுத்தது சுகாதார அமைச்சும் இது குறித்து விசேட கவனத்தை செலுத்தியுள்ளது உலகம் வீரியம் கொண்டு கொரோனா தீர்வை கண்டறியும் முன்னரே இலங்கை பூஸ்டர் தடுப்பூசியை வழங்கியது அரசு தலைவர் கோடாபே ராஜபக்ஷவும் அரசாங்கமும் இந்த விடயத்தில் விசேட அக்கறையுடன் செயற்பட்டு வருகின்றது அனைத்து விமான நிலையங்களிலும் சுகாதார கண்காணிப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது வருகை தரும் சகல விமான பயணிகள் மாநிலங்களிலும் சுகாதார நிலைமைகள் தொடர்ந்தும் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறையினர் விசேட மென்பொருள் செயலினையும் அறிமுகப்படுத்தியுள்ளனர் என நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் அடுத்து அரசு தலைவருக்கான தேர்தலில் தானும் வேட்பாளராக போட்டியிட போவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் முன்னாள் அரசு தலைவருமான மைத்ரிபால சிறிசேனவின் புதல்வர் தஹாம் ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் நிகழ்ச்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் தகாம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புலனரவை மாவட்ட இளைஞர் அதிகார சபையின் தலைவராக தற்போது பதவி வகித்து வருகின்றார் இது ஒரு புறம் இருக்கு தகாம் தேசிய அரசியல் நீரோட்டத்திற்குள் கொண்டு வரும் நோக்கில் முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேனு அரசியல் ரீதியான முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகின்றது அத்தோடு மைத்திரியின் புதல்வி சந்திரிக ஸ்ரீசேனவும் கடந்த காலங்களில் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமைச்சர்கள் யாருக்கும் எந்த தீர்மானத்தையும் எடுக்க முடியாத வகையில் பிரிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அத்துறியர் ரதனதீரர் இன்று நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார் அவற்றை முதலில் ஒழுங்குபடுத்தி விஞ்ஞான ரீதியில் பிரிக்க வேண்டியது காலத்தின் தேவை என கூறிய அவர் இது அரசாங்கத்தின் பிரச்சினைகளுக்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது எனவும் அவர் கூறியுள்ளார் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் கமத்தொழில் அமைச்சு ஓரிடத்தில் பெருந்தோட்டத்துறை அமைச்சு வேறொரு இடத்தில் மகாவலி அமைச்சு இன்னும் இடத்தில் பசலை வேறு இடத்தில் அதற்கான அமைச்சர் மேலும் ஒரு இடத்தில் என ஒவ்வொன்றும் தூரமாக இருக்கின்றது கடந்த அரசாங்கமும் இப்படியே அமைச்சுக்களை பகிர்ந்தது இப்படி செயற்படும் போது சரியான தீர்மானங்களை எடுத்து நடைமுறைப்படுத்துவது எப்படி என்று பாரதூரமான பிரச்சனை ஏற்படுகின்றது என அத்துரலிய ரத்தன தேரர் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் வசித்து வரும் முன்னாள் அரசியல் கைதி ஒருவரை பயங்கரவாத விசாரணை பிரிவுக்கு வருமாறு பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் இன்று அழைப்பாணை வழங்கப்பட்டுள்ளது வவுனியா தோனிக்கல் பகுதியில் வசித்து வரும் முன்னாள் அரசியல் கைதியான செல்வநாயகம் ஆனந்தவர்ணன் என்பவரையே எதிர்வரும் முதலாம் திகதி கொழும்பில் அமைந்துள்ள பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவிற்கு சமூகம் அளிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு அனுப்பப்பட்டுள்ள அழைப்பாணையின்படி வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்காக அவர் அழைக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாதகள் மேற்கு பகுதியில் கடற்படையினரின் தேவைக்காக தனியார் காணிகளை சுவீகரிக்கும் முயற்சி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது மாதக்கல் மேற்கு ஐம்பத்தி இரண்டு கிராம உத்தியோகத்தர் பிரிவில் பதினாறு ஏக்கர் காணி கடற்படையினரின் தேவைக்கு சுவீகரிப்பிற்கான அளவீட்டு பணிகள் இன்று மதியம் நில அளவை திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்பட இருந்தது அளவீட்டு பணிகளை தடுத்து நிறுத்துவதற்கான குறித்த இடங்களில் ஒன்று கூடிய காணி உரிமையாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் இதனைத் தொடர்ந்து காணி அளவீட்டு நடவடிக்கைகளை தற்காலிகமாக கைவிட்டு நில அளவை திணைக்கள உத்தியோகத்தர்கள் அவ்விடத்தில் இருந்து சென்றிருந்த மை வைரஸ் ஏற்கனவே உலகின் பல பகுதிகளுக்கு பரவிவிட்டதாக தென்னாப்பிரிக்க சுகாதாரத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் வேகமாக பரவக்கூடிய டெல்டா வகை கொரோனா மற்றும் பிற வகை கொரோனா வைரஸுடன் ஒப்பிடும்போது இந்த ஒமெக்ரான் வைரஸ் அதிவேகமாக பெறவும் அல்லது அதிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உறுதி செய்ய இதுவரை எவ்வித தரவுகளும் இல்லை வைரஸ் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துமா என்பது குறித்து இதுவரை தெரியவில்லை என்று உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தங்கள் நாடு மீது உலக நாடுகள் விதித்தமைக்கு தென்னாப்பிரிக்கா அதிருப்தி தெரிவித்துள்ளது இது தொடர்பாக தென்னாப்பிரிக்க சுகாதாரத்துறை அமைச்சர் கூறுகையில் தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கு எதிராக எடுக்கப்பட்டுள்ள பயண கட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் எதிர்பாராத ஒன்று என்பதுடன் இது எமது பொருளாதாரத்தையும் பாதிக்கின்றது எங்கள் நாடு மீது கட்டுப்பாடு விதித்துள்ள அறிவியலை பின்பற்றி அவர்களது முடிவுகளை மறு ஆய்வு செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம் என கூறியுள்ளார்